நமது திருச்சபை நிறை மக்கள் தங்களின் அவசர ஜப விண்ணப்பங்களையும் ஜப தேவைகளையும் 7708488169 மற்றும் 0414221399 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கவும் இறையாசிர் பெறவும் அன்புடன் வேண்டுகிறோம். ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, பேராயரின் வளத்திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு மையம், பிஷப்ஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வழங்கும் 3 மாத கால பயிற்சிகள், பாதுகாப்பு பணிகள், செக்யூரிட்டி சர்வீஸ், பிளம்பிங், ஒயரிங், தூய்மை பணிகள், ஹவுஸ் கீப்பிங், வாகனங்களை இயக்குதல், டிரைவிங், தோட்ட வேலை, கார்டனிங் மற்றும் இதர பொதுவான மேலாண்மை பணிகள் குறித்த அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள், கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி, வயது வரம்பு 20 முதல் 40 வயது வரை, பயிற்சி காலம் 3 மாதங்கள். இந்த பணிவாய்ப்பு ஆண்களுக்கானது மட்டுமே. விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளவும் இது குறித்து மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள உங்கள் சபை போதகரை தொடர்பு கொள்ளவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் மார்ச் 31, 2021. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தி டைரக்டர், ஏஎல்சி பிஷப்ஸ் ஆர்பிடிசி, திருவள்ளுவர் நகர், மெயின் ரோட், வேட்டவலம் ரோட், திருவண்ணாமலை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி படைக்கிறோமானவரே. கர்த்தாவே, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகிறீர், பலப்படுத்துகிறீர். உமது பிரசன்னம், உமது கிருபை எங்களோடு கூட இருக்கிறதானது. சிறப்பாக இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். எப்பொழுதும் உன்னுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். அனைத்தையும் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்லதாகவே. ஆமென். நீ எல்லா
திருமறை பாடங்கள் வாசி கேட்போம். இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி உபாகமம் 18:13-15 வரை. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்றார் என்பது. இந்த காலை தியானத்தை நடத்தும்படியாக வாய்ப்பு கொடுத்த பேராயர் உள்ளிட்ட தலைவர்கள் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலும் கூட இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நவீன அறிவியல் உலகில் கிறிஸ்தவர்கள் உள்பட ஜாதகத்தை பார்ப்பதும் அதை நம்புவதும் தவறில்லை என்ற ஒரு கருத்து நம் சிந்தையில் அதிகமாக இடம் பிடித்து இருக்கிறது. சில நேரங்களில் இதை மகிழ்ச்சியாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதனை பின்பற்றி வாழ்கிற மக்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையே நாம் வழிகாட்டியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இதை வெறுக்கிறார். இதற்கு எதிராகவும் இருக்கிறார் என்று நாம் திருமறையை பார்க்கிறோம். ஜாதகத்தை மையமாக கொண்டு திருமறைக்கு எதிராக நாம் நாள் நட்சத்திரங்களை பார்த்து சுப நிகழ்வுகளை நடத்தும் ஒரு கூட்ட மக்களாக கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஞானம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. நட்சத்திரத்தை பார்த்தல்ல. யாத்திராகமம் 1:5 நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஞானம் ஆண்டவரிடத்திலே இருந்து வருகிறது என்று பவுலடிகளார் அங்கே எழுதுகிறார். அப்ப நம்முடைய வாழ்வில் வழிகாட்டியாக இருப்பது திருமறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய புரிந்து கொள்ளுதலில் வழியாகத்தான் தீய சக்திகளின் மீது கிறிஸ்துவின் வெற்றியை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் படிக்க கேட்ட அந்த 3 உபாகமம் 18:13-14, 13:13-14 திருமறை தியானத்திற்கென்று நாம் இந்த 3 நாம் எடுத்திருக்கிறோம். 3 நாம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவரின் நம்பிக்கை கொள்ள அழைத்தார். இரண்டாவது ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அழைப்பு. மூன்றாவது ஆண்டவரின் வார்த்தையை அன்றாட வாழ்வில் செயல்படுத்துகின்ற. இப்படிப்பட்ட அழைப்பின் மத்தியிலே தான் அந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு சூழலை கடவுள் நமக்கு கற்பித்திருக்கிறார். முதலாவது நாம் இந்த 13 உபாகமம் 18:13 நாம் பார்க்கும்பொழுது உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்கிறாய் என்று சொல்றாங்க. ஆண்டவன் நம்பிக்கை கொண்ட அழைப்பு, Call to believe in God அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த வார்த்தை முற்றிலும் உத்தமமாக இருக்கிறது, உண்மையுள்ளதாக இருக்கிறது, நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி முழுமையான நம்பிக்கையோடு அவருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் தீய செயல்களிலிருந்து நாம் மீள்வதற்கான ஒரு நேரத்தை கடவுள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நடத்தை சொல் செயல் மூலமாக
உண்மையானதாகவும் முழு மனதோடவும் நாம் கடவுளின் வார்த்தைகளோடு நாம் செயல்படும் பொழுதும் கடவுளின் வார்த்தைகளோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுதும் தீய சக்திகள் நம்ம வந்து அணுகாது என்று பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களிலே நாம் ஜாதகம் பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, குறி சொல்வது கேட்பது போன்ற விஷயங்கள் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது எந்த காலத்திலும் இது நமக்கு ஐக்கிய முடியாததாக இருக்காது என்பதை நாம் நினைக்க வேண்டும். நாம் கடவுளோடு ஐக்கியமாக இருந்து கொண்டும் சாத்தானின் தீய செயலில் இருந்து கொண்டும் ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிறேன் என்று நாம் கூற முடியாது. ஆண்டவரின் அன்பு கொள்வதும் அவரில் பேர் நம்பிக்கை கொள்வதும் முழுமையாக அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த தீய சக்திகளின் தீய சக்திகளோடு நாம் செல்லக்கூடிய சூழலும் உருவாகாது. நம்மை அந்த தீய செயல்கள் வந்து அணுகாதபடி கடவுள் நம்மை காத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட சூழலிலே நம்ம இந்த உலக சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அநேக தீய சக்திகளை நம்மை வந்து ஆட்கொள்ளும். அது நாம் கடவுளோடு நெருங்கி ஜீவிக்கிற மனிதனாக இருந்தால் தீய சக்திகள் ஒன்றும் நம்மை அணுகாது என்று சொல்லப்படுது. இரண்டாவதாக அந்த 15வது வசனம், தேவனாய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரத்திலிருந்து எழுப்பப்படுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லப்படுது. ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அழைப்பு, கால் டு ஒபே God's word என்று நான் எடுத்து சொல்லுவேன். அப்ப ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற அந்த அழைப்பு என்பது மிக பெருமையாக நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த குறி சொல்லுகிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், சகுனம் பார்க்கிறவர்கள், மந்திரவாதிகள் இவர்களை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அநேக நேரங்களிலே நாம் தேடி செல்கிறோம். கிறிஸ்தவராக நாம் அதை நாம் மறந்துவிட வேண்டும், முற்றிலுமாக அதை ஒழித்துவிட வேண்டும் என்பதை இந்த நாளிலே கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதர நடுவிலே நின்று ஒரு இறைவாக்கினரை அனுப்புகிறார் என்று திருமறையிலே உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருக்கு செவி கொடுங்கள். அப்ப அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவர் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிலே ஐக்கியப்பட்டு நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசே அதற்கு பாடமாக அமைந்திருக்கிறார். நானே உங்கள் ஆண்டவராகிய ஆண்டவர், நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். 40 வருடங்கள் மக்களை வழிநடத்தி கொண்ட அந்த இறைவாக்கில் இப்படிப்பட்ட சூழலிலே கடவுள் மக்களை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இத்தகைய ஆண்டவரது வார்த்தைக்கு முற்றிலுமாக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் போது நல்ல வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். தீய சக்திகளை மேற்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீய சக்திகளை எதிர்த்து போராட நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீய சக்தியின் மீது தீய சக்திகள் நம்மை வந்து அணுகாதபடி இருக்க நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் வார்த்தையின் பேரிலே, கடவுளின் திருமறை வசனங்கள் பேரிலே நாம் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் எதுவுமே நம்ம வந்து அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் 14 நாம் பார்க்கிறோம்.
நீ துரத்திவிடப் போகிற அந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் என்று நம்ம வசனத்தில் பார்ப்போம். செவி கொடுக்கிறார்கள், அந்த மக்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் என்று சொல்லப்படுகிறார் கடவுள். அப்போ அதை நாம் ஒதுக்கிவிட வேண்டும். அந்த மூன்றாம் தலைப்பில் சொல்லியிருக்கும்போது ஆண்டவரின் வார்த்தையை அன்றாட வாழ்வில் நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அதனுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது. நார் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது ஆண்டவருக்கு அருவறுப்பானது. ஆண்டவரின் பிள்ளைகள் அதனை நாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார். ஏனெனில் படைப்பாளரை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர படைப்புகளை அல்ல. அதனை படைப்புகளாகிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அதை பார்த்து நாள் குறிப்பது, நாள் குறித்து சொல்வது மிகப்பெரிய தவறு என்று கடவுளே சொல்கிறார். நாம் படைப்பாளரை மட்டும்தான் மகிமைப்படுத்த வேண்டும். இது ஆண்டவர் மேலுள்ள மிகப்பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லை என்றால் அது ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை கெடுக்கிற ஊற்றாக அது மாறிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் வார்த்தையை விசுவாசிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக அர்ப்பணித்து கீழ்ப்படியவில்லை என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? கலக்கம்தான் மிஞ்சும். தற்போதைக்கு மகிழ்ச்சியான மனநிலை நமக்கு இருக்கும், ஆனால் தொடர்ச்சியாக அது இராது. எதிர்காலத்தில் எதிர்காலத்திற்கு வாழ்வதற்கான எல்லா சூழலிலும் நல்ல சூழலோடு கூட நம்மை கடவுள் வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கும் பொழுது மட்டுமா, அதன் காரணமாக இத்தகைய திருமறைக்கு எதிரான சாத்தானின் அந்தகார சக்திகளும் தீய செயலுக்கும் நாம் இடம் கொடாமல் இருக்க கடவுள் அழைக்கிறார், நம்மை அழைக்கிறார். ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிந்து அதனை அன்றாட வாழ்வில் செயல்படுத்துகிற இந்த திருமறை நம்மை அழைக்கிறது. ஜாதகம், நட்சத்திரம், குறி சொல்கிறவர்களை நாடுகின்ற அளவில் நமது ஆண்டவரை நாம் தேடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறையில் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் அந்த திருமறை வசனங்களை ஆராய்ந்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோம். அவரது வார்த்தைகளுக்கு பொருள் புரிந்து வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நமது அன்றாட வாழ்வில் நாம் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். அன்றாட வாழ்வில் அவருடைய வசனங்களையும் அவருடைய பொருள் புதிந்த வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் கடவுள் நம்மோடு கூட பயணம் செய்கிற கடவுளாக இருக்கிறார். ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வு தூய ஆவியாரின் நமக்கு கொடுக்கிற வாழ்வு இவை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த வாழ்வை நாம் நினைத்து செல்வோம், சிலுவை பாதையை நோக்கி செல்வோம். கடவுள் தாமே இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காணொலி மூலமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியுள்ள நாளாக அமைத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும். கர்த்தாவே, எங்களுடைய ஆட்கள் வந்து திருச்சபையிலே அநேக பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீரை பொறுப்பேற்றுக்கொள்ளும் பணிகளுக்கு செல்லும் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, பிசினஸ் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக உங்களிடத்தில் வருகிறோம். அவர் தேவைகளை நீ பூர்த்தி செய்ய வேண்டுமா உங்களுக்கு ஆர்ப்பாட்டம். திருச்சபைக்காக, திருச்சபை தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஆயர்களுக்காக அவர்கள் தேவைகளை நீர் பூர்த்தி செய்து வழிநடத்த வேண்டுமா உங்களுக்கு செய்வோம். நேரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இவை அனைத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தந்தை, மகன், தூய ஆவி அன்புகளிடம் ஆசீர்வாதம் வழிநடத்தும். நம் அனைவரோடும் எப்போதும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவதுமே பசுநாமஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்து சகலமான வருவார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த 20ஆம் ஆண்டை இயர் ஆஃப் லேபர் என்று அறிவித்து அநேக திருப்பணிகளை இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் செய்தோம். அதில் முத்தாய்ப்பாய் நம்முடைய விருதாச்சலம் மருத்துவமனை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது இந்த ஆண்டு இயர் ஆஃப் ரெஸ்டரேஷன் என்று 2021ஆம் ஆண்டை நாம் அறிவித்தோம். இந்த 21ஆம் ஆண்டிலே அந்த மருத்துவமனை திறக்கப்பட்டு இன்றைக்கு புதுப்பொலிவோடு செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 18 ஆண்டுகளாக மூடப்பட்டு பயனின்றி கிடந்த நமது விருதாச்சலம் டேனிஷ் மிஷன் மருத்துவமனை, நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபை, தமிழ் சுவிசேஷ லூத்திரன் திருச்சபை, UELCI மற்றும் திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை இவர்களோடு செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி முழுவதுமாக மறுசீரமைக்கப்பட்டு கடந்த ஜனவரி 14ஆம் தேதி நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் பேராயர் மாமறை திரு சாமுவேல் கெனடி மற்றும் தமிழ் சுவிசேஷ லூத்திரன் திருச்சபையின் தரங்கை பேராயர் மாமறை திரு டேனியல் ஜெயராஜ் அவர்களால் ஜெபித்து மறு ஒப்படைப்பு செய்யப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைச்செல்வன் மற்றும் விருதாச்சலம் நகர முக்கிய பிரமுகர்கள், UELCI-இன் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி அரு திரு ஜாஷ்வா பீட்டர் அவர்கள், நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் நிர்வாகிகள், ஆயர்கள், ஆலம்குழு உறுப்பினர்கள், தமிழ் சுவிசேஷ லூத்திரன் திருச்சபையின் நிர்வாகிகள், திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையார் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தற்போது இம்மருத்துவமனையில் தினந்தோறும் 100க்கணக்கான மக்கள் சிறப்பான தரமான கண் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விரைவில் இங்கு பொது மருத்துவ பிரிவும் துவங்கப்பட உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் 4ஆம் பேராயர் மாமறை திரு ஜான் பிராங்க்ளின் ஐயர் அவர்களுக்கு நெல்லிக்குப்பம் திருச்சபையில் ஒரு நினைவு கல்வெட்டை ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் சார்பிலே நாம் பதித்திருக்கிறோம். அது கடந்த சாம்பல் புதனன்று காலை அனைத்து திருச்சபையின் பெரியோர்களும் முன்னாள் பேராயர்களும் ஆயர்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே சாம்பல் புதனன்று நம்முடைய DM பங்களா, பிஷப் பங்களாவிலே அதனை புனரமைத்து அங்கே ஜப ஐக்கிய மையம், ப்ரேயர் ஃபெலோஷிப் சென்டர் என்கிற ஒரு மையத்தை இன்றைய நாளிலே துவக்கி இருக்கிறோம். அது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் ஆற்காடு லூத்திரன் திருச்சபையிலிருந்து எல்லா இடங்களிலிருந்து தொலைபேசியின் வாயிலாக அங்கே நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய தேவைகளுக்காக ஜபிக்கப்படும். அதற்கான தொலைபேசி எண்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் அங்கே வந்து திருச்சபையாய் தனிமனிதர்களாய் வந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை இங்கே ஏறெடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் அங்கே அதிகமாக இருக்கிறது. அந்த மைய திறப்பு விழா அன்று நம்முடைய திருச்சபையின் ஆயர்கள், ஓய்வு பெற்ற ஆயர்கள், திருச்சபையின் முன்னாள் பணியாளர்களுக்கு சுமார் 42 லட்சம் ரூபாய் அவருடைய வருங்கால வைப்பு தொகையை நாம் திரும்ப அவர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். அவருடைய பணப்பயண பலன்களை நாங்கள் அன்றைய நாளிலே அவர்களுக்கு திரும்ப ஒப்படைத்திருக்கிறோம். அதற்காக நான் கடவுளுக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜபமயத்தில் தொடர்ந்து ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. எல்லாரும் அதிலே கலந்து கொண்டு இறையாசி பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இப்படிப்பட்ட திருப்பணிகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஜப தேவைகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உங்களுடைய பொருளாலும் நீங்கள் தாங்குங்கள். குறிப்பாக தசம பாகங்களால் இத்தனை திருப்பணியை தாங்கி இன்னும் அநேக வளர்ச்சி பணிகளை திருச்சபையில் செய்வதற்கு
எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இறையாசி பெருகுவதாக. ஆமென்.